ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சமையல் புதித்து. இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிற ரெசிபி டிஃபன் ஐட்டத்துக்கெலாம் வச்சு சாப்பிட்ற மாதிரி ரொம்ப ரொம்ப அருமையான சுவையான சட்னி ரெசிபிங்க. ரொம்ப ஈஸியாக டக்குன்னு ஒரு 5 நிமிடத்தில் செஞ்சு முடிச்சிடலாம். இந்த வீடியோவை பார்த்துட்டு இதே முறையில் இந்த சட்னி நீங்கள் செய்து பாருங்கள். இனி இட்லி தோசைனாலே இந்த சட்னி தாங்க செய்ய சொல்லி கேட்பாங்க, அவ்வளோ ருசியாக இருக்குங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுனும் கருத்துக்களை ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். கூடவே பெல் ஐக்கானு கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அதில் ஆல்ன்ற ஆப்ஷன் வரும், அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்து போடக்கூடிய புத்தம்புது வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட் ஆகும். இந்த வீடியோவை முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ வாங்க ரெசிபிக்குள்ளே போகலாம். இப்போ ஸ்டவ் மேல கடாய் வச்சுருக்கேன். இதில் 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் இதில் 5 பெரிய சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணிட்டு சேர்க்குறேன். வெங்காயத்தினுடைய அளவு வந்து 1/4 கிலோங்க. இதில் 5 பல்லு பூண்டு, காரத்துக்கு 5 வரமிளகாய் சேர்த்துருக்கேன். இப்போ அடுப்பை மிதமான தீயில் வச்சுட்டு வெங்காயத்தை நல்லா கண்ணாடி பதம் வர அளவுக்கு வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காயம் வதங்கிட்டு இருக்கும்போது இந்த சட்னிக்கு தேவையான அளவு 1/2 டீஸ்பூன் கல்லுப்பு சேர்த்துக்கலாம். இப்போ உப்பு சேர்த்ததுக்கு அப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உப்பு சேர்த்து வதக்கும் போது வெங்காயம் சீக்கிரம் வதங்கி வந்துடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் கண்ணாடி பதம் வந்ததும் இதில் தக்காளி பழம் சேர்த்துக்கலாம். 1 பெரிய சைஸ் தக்காளி பழம் நல்லா பழுத்த பழமாக சேர்த்துருக்கேன். இப்போ இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ வெங்காயம் தக்காளி நல்லா 1-3 நிமிஷத்துக்கு நல்லா வதங்கி வரட்டுங்க. இப்போ பாருங்கள், வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு தனியாக ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வெங்காயம் தக்காளியை ஆரணை விற்றுக்கலாங்க. ஆரணதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் சேர்த்துருக்கேன். இதில் தண்ணி விடாமல் நம்ம உப்பு ஆல்ரெடி சேர்த்தாச்சு. சட்னியை கொஞ்சம் குறை குறப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ரொம்ப நைஸாக இருக்கக்கூடாது, அதே மாதிரி கெட்டியாக இருக்கணும். இந்த சட்னி கெட்டியாக வச்சு சாப்பிட்டதாங்க ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ அரைச்சி இந்த சட்னியை ஒரு பவுலுக்கு மாற்றிருக்கேன். இதில் தாளிப்பு தாளித்து சேர்த்துருக்கேன். தாளிப்பு காரணத்தில் 1/2 டீஸ்பூன் எண்ணெய், 1/2 டீஸ்பூன் கடுகுளுத்தம் பருப்பு, 1 சிட்டிக்கு அளவுக்கு பெருங்காயத்தூள், கொஞ்சமாக வாசனைக்கு கருவேப்பிலை, இதையெல்லாம் சேர்த்து பொரிஞ்சதும் சட்னியோட சேர்த்து மிக்ஸ் பண்ணியிருக்கேன். இப்போ நம்மளுடைய வெங்காய சட்னி ரெடி ஆயிடுச்சுங்க. சுடு சுடு தோசையோடு இந்த சட்னியை வச்சு சாப்பிடும்போது அவ்வளோ ருசியாக இருந்துச்சுங்க. எவ்வளோ வச்சாலும் சாப்பிட்டுட்டே இருப்பாங்க. இந்த முறையில் நீங்கள் சட்னி அரைச்சி கொடுத்தீங்கன்னா, இந்த வீடியோவை பார்த்துட்டு இதே முறையில் 1 முறை நீங்கள் வெங்காய சட்னியை செய்து பாருங்கள். இனி வெங்காய சட்னினாலும் எப்பவும் இந்த முறையில் தான் செய்வீங்க, அவ்வளோ ருசியாக இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுனும் கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவை முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு நன்றி. வணக்கம்.